வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா நான் மூணு பிளான் பண்ணி போனேன், அதாவது ப்ரீத்தி, பட்டர்ஃப்ளை, பிரஸ்டீஜ், இந்த மூணு வந்து பிளான் பண்ணி போனேன். நான் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் அங்கே போனதுக்கப்புறமா நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை. எனக்கு ஆன்லைன் வாங்க ஒரு கொஞ்சம் என்ன சொல்லி கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசு பட்டுச்சு. அதனால் நான் கடையில் போய் தான் வாங்க போனோம். கடையில் வாங்கி இப்போ வாங்க போனதில் நிறையா மிக்சி பார்த்ததில் இது பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியம் மீடியம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது வந்து என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு நினச்சா இது வந்து ப்ரீத்தியோட ஒரு பார்த்து தான் அந்த மீடியம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படி இருந்தும் நான் நிறைய மிக்சிலாம் செலக்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு இதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து நான் இதுவரை யூஸ் பண்ணது எல்லாமே ரெட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதான் எங்கள் வீட்டில் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரெட் கலர் பார்க்க போனேன், ஆனால் ரெட் கலர் சூட் ஆகலை, பட் இது வந்து பிளாக் கலர் கிடச்சிது. இப்போ வந்து நான் இங்கே வந்தாச்சு. இதை வந்து நான் உழைக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில வீடியோவிலேயே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். அங்கே வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் வச்சுருந்த ரெண்டு மிக்ஸியுமே செம்ம ஃபால்ட் ஆகிட்டு, அதனால் அதை யூஸ் பண்ணவே முடியாது, அதனால் வாங்குறது நல்லா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்கி வந்தாச்சு. இப்போ தான் வந்தோம், வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணலாம் வா. ஓப்பன் த பாட்டி. ஆக்சுவலாக இது வந்து 5 இயர்ஸ் வாரண்டி. அதுக்கப்புறம் 750 வாட்ஸ் மோட்ரு. அப்புறம் வந்து மோட்ரு வந்து அதுக்கப்புறம் நமக்கு ஜார் தான் ரொம்ப முக்கியம், அதனால் பார்த்து பார்த்து வாங்கினேன். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மிக்ஸி. இதோ மிக்ஸி, இதுதான் மிக்ஸி. ஸ்டார் மீன் மாதிரி இருக்கா, அழகா. அதனால் ரெட் கலர் கிடைக்கல, பட் ஒயிட் கலர் வந்து எனக்கு பிடிக்கல, அதனால் நான் பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஏன்னா விடியம், அதாவது வி ஸ்டார் விடியம்லேயே நிறைய ஐட்டம் இருக்குது, அதாவது வி ஸ்டார் மாயா பிளேட்ஸ் வி ஸ்டார் வந்து. இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து விடியம் வி ஸ்டார் வி, இதில் வந்து நிறைய ஐட்டம் இருக்குது, இது வந்து வி ஸ்டார்ங்கிறது தான் இந்த மிக்ஸியோட நேமு. இதில் எல்லா பார்ட்ஸும் இது வந்து ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், இந்த அர்ஜென்சி பட்டன். அதுக்கப்புறம் இதில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 1, 2, 3 சூப்பராக இருக்கும். நிறைய இருந்து ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க, அது வந்து நம்ம ஈர கையோடு படும்போது வழுக்கும், இந்த மாதிரி இருந்தால் தான் வழுக்காது, ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது, பிளாக் அண்ட் ஸ்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜார் பார்க்கலாம். மூணு ஜார் இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்ல போனால் ஜூஸ் ஜார் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து 4 ஜார் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 5 ஜார். இந்த ஜாரே எனக்கு ஜாரும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நார்மலாக நம்ம சட்னி அரைக்கிறது இந்த ஜார். இதுக்குரிய முடி 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 முடிங்க. இது வந்து சட்னி அரைக்கிறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் பண்ணுறதுக்கு இது மட்டும் வித்தியாசமாக மூடி கொடுத்துருந்தாங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. இது நல்லா ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, இதுக்கு மட்டும்தான் இப்படி மூடி இருந்துச்சு. இது நான் இருக்கிறது நல்லது தான், ஏன்னா வந்து வெளியில் வராமல் இருக்கும். இது நார்மலாக சட்னி அரைக்கிறது. இது வந்து ஃபஸ்ட்டு ஜார். இது வந்து நம்ம நார்மலாக சட்னி அரைக்கிறது, 4 பேருக்கு அரைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நம்ம மசாலா அரைக்கிற ஜார், இதுக்கும் வந்து நார்மல், இது நார்மல் மூடி தான், அப்படி ப்ரெஸ் பண்ணுற மூடி தான் இது 2000 ஜார். அதுக்கப்புறம் நம்ம மாவு இல்லைனா லிக்விட் ஐட்டம் அரைக்கிற மாதிரி ஜாரு, இது வந்து 1 லிட்டர், இது நார்மல் மூடி தான், இது நார்மல் மூடி தான். அடிக்கடி யூஸ் ஆகாது, யாருக்கும் யூஸ் ஆகாது, எனக்கும் யூஸ் ஆகாது நினைவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸர் ஜார் இருந்துச்சு. இது வந்து ஜூஸ் போடணும்னு ஜூஸ் மட்டும் போடுறதுக்கு இல்லை, இது ஜூஸ் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ப்ரெஸ் பண்ணுற மூடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த மாதிரி இந்த ப்ரெஸ்ஸர் வாங்கிக்கிட்டு. இது வந்து ஜூஸு போட்டுக்கலாம், இல்லைன்னா அந்த இதை வந்து எடுத்துகிட்டு சாதாரணமாகவும் நம்ம மாவு அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அளவுலாம் கொடுத்துருக்காங்க, 1.5 லிட்டரு இதில் அளவுலாம் கொடுத்துருக்காங்க. அநேகமான நம்ம 1 லிட்டர் போட்டால் தான் நம்ம கரெக்டாக 1.5 லிட்டர் போட்டால் அரைக்க முடியாது, எந்த பொருளாக இருந்தால் 3/4 இல்லைனா அரை தான் போட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் இது சூப்பராக இருக்குது, ஜார் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜார் ஒன்று இருக்குது, இதுதான் ஸ்பெஷல். ஏற்கனவே 4 ஜார், இது வந்து ரொட்டீனாக எல்லாத்தையும் இருக்கிறது தான்.
அதுக்கப்புறம் இந்த ஜார் பார்த்தீங்கன்னா செம, அதுக்கப்புறம் இந்த ஜார் பார்த்தீங்கன்னா இது செம செம குட்டி. இதுதான் எனக்கு ரொம்ப இதுலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜார். நம்ம வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போட்டோம்னா பெரிய ஜார் எடுக்கணும். ரொம்ப குட்டியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாலுமே இந்த ஜார் வந்து அறப்படாது, ஓரமாக போய் இருந்துருக்கோம் நம்ம குட்டியாக அரைக்கும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப குட்டியாக ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைனா கொஞ்சமாக மிளகு ஜீரகம் இல்லாட்டி ஏதோ ஒன்று பாதாம் பருப்பு ரெண்டு பாதாம் பருப்பு அந்த மாதிரிலாம் அரைக்கிறது பார்த்திங்கன்னா குட்டியாக சூப்பராக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி நாலு ஜார் இருக்கிறது வந்து நிறையா இருக்குது, பட் அஞ்சு ஜார் இருக்கிறது ஒன்று ரெண்டு தான் இருக்குது. அதுலேயும் மோட்டார் நல்லா இருக்கணும், மாடல் நல்லா இருக்கணும், கலர் நல்லா இருக்கணும், அதெல்லாம் பார்த்து நான் வந்து அஞ்சு ஜார் இருக்கிறது வாங்கி வந்திருக்கேன். இதுதான் என்னோடய மிக்சி. இதில் வேறு மிக்சியில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது, இது வந்து 5 இயர்ஸ் வாரண்டி. நமக்கு மெயினாக வந்து மிக்சியில் பார்க்க வேண்டியது மூணே மூணு ஐட்டம் தான். என்னென்னா ஒன்று வந்து நம்ம அதிகமாக மிக்சி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 750 வாட்ஸ் தான் வாங்கணும். கம்மியாக யூஸ் பண்ணுறோம், இப்போ வாட்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 500 வாட்ஸ் வாங்கினா போதும், இது வந்து 750 வாட்ஸ் தான். அதுக்கப்புறம் வேறு என்ன போட்டிருக்கு, ஐஎஸ்ஏ முக்கிய போட்டிருக்கு. வேறு வந்து மோட்ரு வந்து காப்பர் மோட்ரு தான், காப்பர் மோட்ரு தான் வாங்கணும். இப்போ வந்து 4000க்கு மேலே நம்ம மிக்சி வாங்கினாலே வந்து காப்பர் மோட்ரு தான் இருக்குமா. ஒரு 1000 ரூபா மிக்சி அப்படி வாங்கினா மட்டும்தான் அலுமினியம் அந்த கம்மி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான் நம்ம மிக்சியில், சூப்பரான மிக்சி. இந்த மிக்சியில் வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது இனிப்பாக வச்சு நம்ம வந்து போடி பண்ணலாம். இப்போ வந்து அவ்வளோதான் நம்ம மிக்சியோட வீடியோ முடிஞ்சிச்சு. இது வந்து ரேட் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போட்டிருக்க ரேட் வந்து 8664 போட்டிருக்கு. இது வந்து நம்ம பாக்ஸில் போட்டிருக்க ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8664 போட்டிருக்கு. இது வந்து நார்மலாக சேல் பண்ணுற ரேட்டுனா 6200 சொன்னாங்க. அதுக்கப்புறமா சரி, அதுக்கப்புறம் ஆன்லைன்லாம் நம்ம ரேட் பார்த்தோம், இது வந்து என்ன ரேட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுல 5850 போட்டுருந்துச்சு. சரி, அவங்ககிட்ட அதுக்கப்புறம் சொல்லி பேசி ஏன்னா 5800 போட்டாங்க, சாரி 5800 போட்டாங்க. ஃபைனல் பண்ணி நம்ம வாங்கி வந்தாச்சு, வீட்டுக்கு புது மிக்சி வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, எனக்கு வந்து மிக்சியை பற்றி ரொம்ப தெரியாது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் சொல்லி வாங்கி வந்திருக்கோம். அவ்வளோதான், வேறு அவ்வளோ ஃபைனல். நம்ம இன்னும் இதை வந்து நம்ம அரைச்சி பார்க்கும்போது நாளைக்கு இன்னொரு வீடியோவில் போடுவேன். அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாமா.